எதிர்பார்த்த எண்ணிக்கையில் தொகுதிகள் கிடைக்கவில்லை. அதிமுக கூட்டணியில் இருந்து தேமுதிக விலகல். முதல்வர் பழனிசாமி எடப்பாடி தொகுதியில் மண்ணை கவ்வுவார். விஜயபிரபாகரன் ஆவேச பேச்சு. தேமுதிக விலகியது வருத்தம் அளிக்கிறது. பாஜக தேசிய மகளிரணி செயலாளர் வானதி ஸ்ரீனிவாசன் வேதனை. நாட்டின் வளர்ச்சியை எதிர்க்கும் திமுக தான் தேச விரோதி. பாஜக மாநில தலைவர் எல் முருகன் பேட்டி. முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் இன்று வெளியீடு. மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் அறிவிப்பு. முகக்கவசம் அணியாதவர்கள் மீது மாநகராட்சி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சுகாதாரத்துறை செயலாளர் ராதாகிருஷ்ணன் வலியுறுத்தல். ஈஷாவில் 11 தேதி மகாசிவராத்திரி விழா கொண்டாட்டம். கொரோனா பரவல் தடுப்பு நெறிமுறைகளை பின்பற்றி பாதுகாப்புடன் நடத்த திட்டம். சென்னை விமான நிலையத்தில் கடத்தல் தங்கம் பறிமுதல். 39.82 லட்சம் மதிப்பிலான தங்கத்தை பறிமுதல் செய்தனர் சுங்கத்துறை அதிகாரிகள். மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனையை விரைவில் கட்ட கோரிய வழக்கு விசாரணை 13 ஒத்திவைப்பு. அரசு பேருந்தில் பயணம் செய்த ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் புதுச்சேரி மக்களின் குறைகளை கேட்டறிந்தார். பதவியிலிருந்து விலகினார் உத்தரகாண்ட் முதல்வர். ராஜினாமா கடிதத்தை கவர்னரிடம் வழங்கியுள்ளதாக திரிவேந்திர சிங் பேட்டி. தேர்தலை கருத்தில் கொண்டு பெட்ரோல் விலையை மோடி அரசு உயர்த்தாமல் உள்ளது. மார்க்சிஸ்ட் தேசிய பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி ட்வீட். மார்ச் 13 வரை தென் கடலோர மாவட்டங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சிஎஸ்கே அணியால் தான் எனது ஆட்டத்திறன் மேம்பட்டது. இங்கிலாந்து வீரர் சாம் கரன் மகிழ்ச்சி. மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.com என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.